Powerful people come from powerful places. ஸோ ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேடம், வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி கேமர். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்க்குறது முன்னாடி பார்த்தீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை தொடுங்க. அதை தொட்டிங்கன்னா நம்ம எஃப்எஃப்டி ஆர்மின்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் நம்ம நம்ம செகண்ட் சேனல். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் சேனல். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டி ஆர்மி. ஓகேவா, செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹைடிங் பிளேஸு, பக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரத்தின் தரமான நிறைய வீடியோ வந்து ஃப்ரீ ஃபயர். ஓகேவா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஏ டு இஜெட் எல்லா வீடியோமும் போடும். ஹைடிங் பேஸ், பக்ஸ், அப்புறம் ஏதாவது ரிடீம் கோட் வீடியோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ போகலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் யூடியூபருக்கு தேவையான எல்லா டிப்ஸும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஏ டு இஜெட். ஓகேவா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணால் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டாச்சு. பார்ட் 2 ஒரு சின்ன ஒரு எய்ம் வச்சிருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா 1K வியூ, 200 லைக் இல்லை 300 லைக் போனுச்சுன்னா நான் வந்து பார்ட் 3 போகிறேன்னு சொன்னேன். நம்ம பசங்க அசால்ட்டாக 300 லைக் பண்ணிட்டீங்க. இது வந்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சோடு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோதான் எங்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா 1K லைக்கு மட்டும் தட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 கூட போட பார்க்குறேன். ஓகே, பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேவா, சின்ன சின்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன அதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்னும் மோர் பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் வேணும் ப்ரோ, ஏன்னா அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு தமிழுக்கு அது கரெக்டான பேக்ரவுண்டு வேணும். அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் நிறையவே பேக்ரவுண்ட் வந்திருக்கேன். நீங்கள் எல்லா பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பேக்ரவுண்டெல்லாம் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. என்ன வீடியோனா எஃப்எஃப்டி கேமர் தமிழில் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, பார்ட் 1 தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுடைய உங்களுக்கு நம்ம புது சப்ஸ்கிரைபருக்கு தான் தெரியாது, நீங்கள் வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபர்னு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, அதாவது பார்த்தீங்கன்னா கட் அவுட்டில் தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சா போதும். இது வந்து எப்படி ப்ரோ டோட்டலாக யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க பார்ட் 1 வீடியோ இருக்குல்ல, என்னது பார்ட் 1 வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ இது நிறைய விஷயம் இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸோ ஓகே கேஸ் ப்ரோ, எனக்கு இன்னும் நிறையது வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதெல்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எங்கேருந்து எல்லாமே. ஓகே, இந்த ரேங்க்டு, இந்த ஹீரோய்க்கு, கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன், அப்புறம் கோல்ட் ராயல், எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சாரில் வாங்க. பிக்சாரில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் எடிட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சு எங்கெங்கே என்னென்ன கிடைக்குது ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சாரில் ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு தமிழ் ரேட்டுக்கு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்டிக்கர்ஸில் போங்க. ஓகேவா, ரொம்பவும் சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டிக்கரில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டீட்டெயிலாக சொல்லலை. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டிக்கரில் வந்து சர்ச்சில் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு மட்டும் அடிங்க. என்னது சர்ச்சில் ஃப்ரீ ஃபயர் மட்டும் அடித்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது சொல்கிறது ஃப்ரீ ஃபயர் தமிழில் உலகமே வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு அடித்தாலே போதும். 1 இல்லை 2 இல்லை 1000க்கும் மேற்பட்ட தமிழில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜாவே பிஎன்ஜாவே தந்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணியே தந்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சா போதும். நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செம்மட்ரிக்கு ஓகேவா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட் லெவலில் தமிழில் மேப் பண்ணால் நீங்கள் தமிழில் பார்ட் 1 பார்ட் 2 அந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய இது தந்திருக்கேன். அதில் ஒரு 90, இதில் ஒரு 90, இதில் ஒரு 70, மொத்தம் பார்த்தீங்கன்னா 180 சம்திங் தந்திருக்கேன். நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிங்கன்னா தமிழிலே மேக் பண்ண தெரியாதையும் ஒரு தரமான தமிழில் மேக் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரோ எனக்கு நிறையது வேணும் ப்ரோ. நீங்கள் நான் நினைக்கிறதுலாம் நீங்கள் சொல்கிறது இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்சாரில் ஸ்டிக்கரில் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு அடித்தா எல்லாமே ஒரு போக்கர் MP40 கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைப்பாங்களே எலைட் பாஸே போடாமல் எலைட் பாஸ் போட்ட மாதிரி கலர்ஃபுல்லாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸில் 50,000 பேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. ஓகே, ஸோ ஓகே கேஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் ஃப்ரீ ஃபயர் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோல்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் டவுன்லோட் மட்டும் ஆகும். ஓகே, நீங்கள் பாருங்கள் இந்த ஏகே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஹீரோய்க்கு எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலிக் பெண்ணு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்கள்ல, ஏஞ்சலிக் பெண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வர மாட்டேங்குது, ஓல்டு ரேர் காஸ்ட்யூம்லாம் இப்போ மிஸ்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலிக் பெண் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்சார்ட்டு ஸ்டிக்கரில் வந்து ஃப்ரீ ஃபயர் டைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்குது. அப்புறம் வந்து
நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு காமிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் உள்ள ரேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் கைஸ். ஓகே ஸோ ஓகே கேஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரேங்க் அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரேங்கும் ஒரு இப்போ நிறைய பேர் போடுவாங்க. கோல்டு டு கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு டு கிராண்ட் மாஸ்டர் போகுது எப்படி அப்படி போடுவோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கரில் வந்து ஃப்ரீ ஃபயர் ரேங்க் அப்படின்னு போட்டாலே வந்துடும். இது எல்லாமே சுற்றி நான் ஒரு பேக்காக தந்துருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸார்ட்டில் அவைலபிளாக இருக்கிற மையத்துக்கு அப்புறம் தான் அது வந்து கொடுக்காம வந்து ஃப்ரீ ஃபயர் மேன் அப்படின்னு அடிச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் உள்ள மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வரும். நீங்கள் அதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பிக்சார்ட் ஸ்டிக்கரில் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. எனது ஃப்ரீ ஃபயர் மட்டும் அடித்தாலே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் வரும். ஓகேவா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேக் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு விஷயம் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார்ட்டில் வராதது பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையவே தந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மேக் பண்ண இன்னும் பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்குங்க. ஓகேங்க பாருங்க, நான் பிக்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேவா? நிறையது வரும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட FFT ஆர்மி சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனல் நிறைய வீடியோ போலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் தந்திருக்க பேக்கெல்லாம் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து தந்திருக்க எல்லாமே நிறையது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் போயிருந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒன்று இருக்கும். என்னன்னா நான் காமிக்கிறேன், இதெல்லாம் ஒரு சிலது வந்து அப்படியே இருக்கும். அப்படி பிளாக் கலர் உள்ளது மட்டும் பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இங்கே நிறையது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் பிளாக் இருந்துச்சுன்னா அது வந்து பிளண்டிங் போய் ஸ்க்ரீன் போங்க. இந்த எஃப்எஃப் டோக்கு அந்த மாதிரி நிறைய தந்திருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பாருங்கள். பார்ட் 1 இன்னும் கொஞ்சம் நிறையது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். பார்ட் 2 பாருங்கள், பார்ட் 3. ஓகே, பார்ட் 4 வேணும்னா பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அதுக்கு ஒரு 1K லைக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயம் தரேன். இந்த பலூன் எஃபெக்ட் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த பலூன் எஃபெக்ட் நான் மறுபடியும் ஒரு வாட்டி தந்துட்டேன் கைஸ். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்து ரொம்ப நேரம் டாட்டா பை. சி யூ, பை கைஸ்.